ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வன், சசிகலா, தினகரன் போன்றவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈரோட்டிலிருந்து முதன்முறையாக துவங்கக்கூடும் என்று கூட பாரதிய ஜனதா கட்சியில் பேசுகிறார்கள். காங்கிரஸில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது ஈரோடு. எப்படி தந்தைக்கு சீட்டு கொடுத்தார்களோ அதே மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கேக்கு இதை பற்றி ஒண்ணுமே தெரியாது. டெல்லியிலேருந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா ராகுல் காந்திக்கு ஸ்ரீநகரில் ஃபோன் போட்டு சொன்னாங்க. ஸ்ரீநகர்லேருந்து ராகுல் காந்திக்கு மல்லிகார்ஜுன் கார்கே கூட சொல்லலை. கேசி வேணுகோபால் போட்டுட்டார் மல்லிகார்ஜுன் கார்கே அப்ரூவ்ஸ்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். நரேந்திர மோடிக்கு தெரிந்த கக்குபா என்று ஒருவர் இருக்கிறார், மிகவும் மிகவும் நெருக்கமானவர் நரேந்திர மோடிக்கு. காக்காபா என்றால் மரியாதைக்குரிய பெரிய அண்ணன் என்று தான் குஜராத்தியில் அர்த்தம். அவருடன் சந்தித்து பேசியதாக கூட எனக்கு நான் கேள்விப்படுகிறேன். ஓ பன்னீர்செல்வம் காக்குபாய் சந்தித்தார்கள். அதற்கு ஓபிஎஸ் மகனுக்கு உதவியாக இருந்தது குஜராத்தில் இருக்கக்கூடிய சிஆர் பாட்டீல் என்று சொல்லக்கூடிய குஜராத் மாநில பாஜக தலைவர் தான் ரவீந்திரநாத்துடன் சேர்ந்து கொண்டு சந்தித்ததாகவும் எனக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. நீங்க குஜராத்துக்கு ஓபிஎஸ் போனாருங்கிறத விட உதயநிதி ஒடிசா போயிட்டு வந்தார் தெரியுமில்ல உங்களுக்கு. ஸோ ஓபிஎஸ் உடைய குஜராத் பயணம் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. அண்ணாமலைக்கு டோட்டல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க நடைபயணத்திற்கு. 30 அல்லது 40 வட இந்தியாவிலிருந்து சீனியர் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், வயதில் அண்ணாமலையை விட சிறியவராக இருக்கிறார்கள், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாரதிய யுவ ஜனதா கட்சியினுடைய தேஜஸ்வி சூர்யாவிற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பலர் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற இடங்களில் மாறி மாறி 60 பேர்கள் வர இருக்கிறார்கள். அண்ணாமலையுடன் தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கிறார்கள். பாதுகாப்பு மூலமாக அண்ணாமலைக்கு வெற்றி வாகை சூடும். அந்த நடைபயணம் என்பது 117 நாள் நடைபயணம் என்பது தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கிராம அளவில் பாஜக கொடி பறக்க இருக்கிறது. இப்ப சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம், கோ பேக் மோடின்னு சொல்ல சொல்லுங்களேன் பார்க்கணும், டிஎம்கே சொல்லுவாங்களா இப்போ? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார். சார் வணக்கம். நமஸ்காரம் வினோத். நமஸ்காரம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில இந்த இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதுல வந்து காங்கிரஸ் EVKS இளங்கோவனை வந்து ஃபீல்டு பண்ணிருக்காங்க. அவர் வந்து தன்னோட பிரச்சாரத்தை கூட தொடங்கி விட்டார் அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா அதிமுக பாஜக கூட்டணியில ஒரு சின்ன ஒரு 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 என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபிரிக்ஷன் தெரியுது அப்படிங்கறத பாக்குறோம். இந்த பைஎலெக்ஷனை, இந்த ஈரோடு கிழக்கு பைஎலெக்ஷனை டெல்லி எப்படி வியூ பண்ணுது? குறிப்பாக பாஜக தலைமை என்ன மாதிரியான முடிவு எடுக்க போகுது? ஏன்னா தமிழக பாஜக தலைவரை வந்து அண்ணாமலை அவர்களை ஓபிஎஸ் அவர்களையும் பார்த்திருக்கிறாரு, இபிஎஸ் தரப்புலையும் பார்த்திருக்காங்க அப்படிங்கிற போது பாஜக இதில் என்ன செய்ய போகிறது அப்படின்னு முதல் கேள்வியாச்சு. குறிப்பாக என்னை பொறுத்த மட்டும் ஈரோடு என்பது தமிழ்நாடு அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இருக்க இருக்கிறது. அது காங்கிரஸில் பற்பல குழப்பங்களை விளக்கக்கூடிய தேர்தலாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அகில இந்திய அளவில் டெல்லியிலிருந்து ஈரோடை எப்படி பார்க்கிறோம் என்றால், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வன், சசிகலா, தினகரன் போன்றவர்களெல்லாம் ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈரோட்டிலிருந்து முதன்முறையாக துவங்கக்கூடும் என்று கூட பாரதிய ஜனதா கட்சியில் பேசுகிறார்கள். எது இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக ஒரே ஒரு நிலைப்பாடு, அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் தான் தொடங்கி இருக்கிறார்கள், தொடக்கம் செய்ய இருக்கிறார்கள், தொடர்ந்து நடைபயணம் செய்வார்கள். ஒன்று. இரண்டாவது, என்னை பொறுத்தமட்டில் ஏன் நான் சொன்னேன் காங்கிரஸில் குழப்பம் வந்துவிட்டது, திமுக கூட்டணியில் ஒரு குழப்பம் வரும் என்று? காரணம் என்ன என்று கேட்டால், EVKS இளங்கோவனுடைய மகனை சம்பத்தை நிறுத்த வேண்டும் என்று தந்தை நினைத்தாலும் மகன் நினைத்தாலும் கட்சி நினைக்கவில்லை. எப்படி? காரணம் என்ன என்று கேட்டால், ஒருவேளை சஞ்சய் சம்பத்தை போட்டால் தோற்று விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. அதனால் தான் வயதான EVS இளங்கோவனை மோட்டார் மவுத் இளங்கோவன் என்று சொல்வார்களே, அடிக்கடி பேசுவார் அவர் என்று சொல்லிவிட்டார்கள். இனி தமிழக காங்கிரஸில் ஒரு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்துவிட்டது. அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா வச்சுங்க, அவர் பேச்சு சொல்றேன், இன்னும் ஒரு மார்ச் மாதம் தான் தேர்தல் ரிசல்ட் வந்தாலும் கூட, இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கமலஹாசனை சந்திக்க சென்றிருந்தார்.
கமலஹாசனும் அதற்கு நட்புக்கு கை கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஆக அது தமிழக அரசியலில் ஒரு மாறுதலை கொண்டு வருகிறது. மக்கள் நீதி மையம் என்பது மக்கள் திமுக மையமாகிவிட்டது என்று தான் பொதுமக்கள் வர்ணனை செய்ய ஆரம்பிப்பார்கள். அது மைய புள்ளியில் இல்லவே இல்லை, அது திமுக பக்கம் சாய்ந்து விட்டது, கம்யூனிஸ்ட் கட்சி பக்கம் சாய்ந்து விட்டது, பாஜக எதிர்நோக்கம் செய்ய ஆரம்பித்து விட்டது. ஆக கமலஹாசனுடைய நற்பெயர் அவப்பெயராக மாறிவிடக்கூடிய திருப்பமுனை என்று ஒன்று சொல்லலாம். இரண்டாவது, காங்கிரஸில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிவிட்டது ஈரோடு. எப்படி தந்தைக்கு சீட்டு கொடுத்தார்களோ அதே மாதிரி மல்லிகார்ஜுன் கார்கேக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. டெல்லியிலேருந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா ராகுல் காந்திக்கு ஸ்ரீநகரில் ஃபோன் போட்டு சொன்னாங்க. ஸ்ரீநகர்லேருந்து ராகுல் காந்திக்கு மல்லிகார்ஜுன் கார்கே கூட சொல்லலை. கே சி வேணுகோபால் போட்டுட்டார் மல்லிகார்ஜுன் கார்கே அப்ரூவ்ஸ்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தா கூட உங்களுக்கு தெரியும். அதை அங்கே டைப் பண்ணி கையெழுத்து போட்டு ட்வீட் பண்ணி விட்டாங்க. ஆக மொத்தம் இது காங்கிரஸிலும் குழப்பம். என்னை பொறுத்த மட்டில் திமுக இதில் ஒரு குளிர்காயம். திருப்பு முனை என்று சொன்னதற்கு காரணம் பாஜக அதிமுக அலையன்ஸ் கண்டினியூ ஆகுமா இருக்காதா யார் யார் வருவார்கள் என்பது இன்னும் ஒரு வாரத்திற்கு அந்த செய்தி சுருக்கமாக இருந்தாற்றால் நீளமாகுமே தவிர, என்னை பொறுத்த மட்டில் மத்திய பாஜக கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்கிறது. அண்ணாமலைக்கு அதற்கான தாக்கியதுகளை பி எல் சந்தோஷ் போன்றவரும் அருண் சிங் போன்றவரும் இன்று நாம் இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருப்பது திங்கட்கிழமை காலை, திங்கட்கிழமை 23 ஜனவரி, இதில் ஒரு நிலைப்பாடு வந்துவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஈரோடு தமிழக அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் காரணம் என்ன என்று கேட்டால் திமுக அரசின் 18 மாதங்களுக்கு ஒரு ரெஃபரெண்டம் வாக்கெடுப்பு மாதிரி ஆகிவிடும். தோற்பதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் திமுகவினுடைய பக்கபலம், அதிகார பலம், பணபலம், போலீஸ் பலம் எல்லாம் இருப்பதனால் எதிர்கட்சிக்கு அது ஒரு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கும். 8000 ஓட்டில் தான் மகன் ஜெயித்தாலும் தந்தை 8000 அல்லது 80000 வாக்குகளில் ஜெயிப்பாரா என்பதைத்தான் நான் பார்க்க வேண்டும். இப்போ நீங்க வந்து தெளிவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த பக்கத்துல தான் பாஜக இருக்கும் இருக்கிறது அப்படின்ட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல பன்னீர்செல்வம் வந்து நேரடியாக போய் அண்ணாமலை அவர்களை மீட் பண்ணி தனக்கு ஆதரவு வேணும் அப்படின்னு கேட்கிறார். இன்னொரு இடத்துல பாஜக தனியாகனா பாஜகவே நாங்க ஆதரிப்போம் அப்படின்னு சொல்றார். குஜராத்துக்கு இப்போ வந்து போயிருக்கிறார். என்ன உங்களுக்கு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நிச்சயமாக தெரியும். குஜராத்துக்கு திடீர் பயணம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னை பொறுத்து மட்டும் வினோத், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கண்டிப்பாக பாஜகவிற்கு மரியாதை தருகிறார்கள், பாஜகவினரும் ஓபிஎஸ்க்கு மரியாதை தருகிறார். குஜராத் பயணத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஏற்கனவே கொரோனா சமயத்தில் கூட சிறப்பு விமானம் மூலம் டிடிவி தினகரன் டெல்லி வந்து போனார் என்று ரகசியமாகவும் பற்பல வெளிப்படையா செய்திகள் எல்லாம் வந்தது. அமித்ஷாவை பார்த்தார், இதை பார்த்தார், அதை பார்த்தார் என்று இந்த கட்சி ஒன்னாயிச்சா ஆகவே ஆகாது. அது தவிர அது ஜாதி பிரச்சனையில் குழப்பம் வந்து விட்டதே தவிர ஐடியாலஜிக்கலி அதிமுக என்பது 4-1, ஆனால் கட்சி என்று வரும்போது ஜாதியில் பிரிந்து விட்டார்கள். கவுண்டர், தேவர் அந்த மாதிரி எல்லாம் ஒரு அன்பார்ச்சுனேட் ஈவன் துரதிருஷ்டவசமானது என்று தான் பாஜக கருதுகிறது. இப்போ அந்த 2 நாள் சந்திப்பு அப்படிங்கிறது குஜராத்ல ஓபிஎஸ் அவர்கள் யார் யாரை சந்திக்க இருக்கிறார், அங்க வந்து ஒரு சில பத்திரிகைகள்ல பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவர்களை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க. இது குஜராத்தில் அவருடைய சந்திப்பு எதை மையப்படுத்தியது, அங்கு யார் யாரை சந்திக்க இருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள்? இப்ப வந்து ஒரு பெரிய திருப்பு முனை தமிழ்நாட்டுல வந்திருக்கு. நீங்க குஜராத்துக்கு ஓபிஎஸ் போனாருங்கிறத விட உதயநிதி ஒடிசா போயிட்டு வந்தார், தெரியுமில்ல உங்களுக்கு? நவீன் பட்நாயக் பார்த்தாரு. காசி தமிழ் சங்கமம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது, தமிழர்கள் நிறைய பேர் சென்றார்கள். இப்ப வந்து அகில இந்திய பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸுக்கு மைய புள்ளி ஆகிவிட்டது. எதுவாக இருந்தாலும் தமிழகத்திலிருந்து குஜராத், தமிழகத்திலிருந்து ஒடிசா, தமிழகத்திலிருந்து உத்தரப்பிரதேசம் என்ற ஒரு பாவனை வந்து விட்டது. நரேந்திர மோடிக்கு தெரிந்த கக்குபா என்று ஒருவர் இருக்கிறார், மிகவும் மிகவும் நெருக்கமானவர் நரேந்திர மோடிக்கு, காக்காபா என்று சொல்லுவார்கள். அவருடைய முழு பெயரை அவர் தான் புனை பெயராக வைத்திருக்கிறாரா, முழு பெயரா? காக்காபா என்றால் மரியாதைக்குரிய பெரிய அண்ணன் என்று தான் குஜராத்தில் அர்த்தம், அதுதான் எனக்கு சொன்னார்கள். அவருடன் சந்தித்து பேசியதாக கூட எனக்கு, நான் கேள்விப்படுகிறேன், ஓ பன்னீர்செல்வம் காக்குபாய் சந்தித்தார்கள். அதற்கு ஓபிஎஸ் மகனுக்கு உதவியாக இருந்தது குஜராத்தில் இருக்கக்கூடிய சிஆர் பாட்டீல் என்று சொல்லக்கூடிய குஜராத் மாநில பாஜக தலைவர் தான் ரவீந்திரநாத்துடன் சேர்ந்து கொண்டு சந்தித்ததாகவும் எனக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. எது இருப்பினும் நரேந்திர மோடி அவர்கள் என்னை பொறுத்த மட்டில்
தீர்க்கமாக அலசி ஆராய்ந்துதான் முடிவெடுப்பாரே தவிர, குஜராத்தில் வந்து பார்த்தாலோ சரி, குஜராத்தில் பார்க்காவிட்டாலோ சரி, மத்திய பாஜக 66 எம்எல்ஏக்களை கொண்ட இபிஎஸ் உடன் தான் இருப்பார்கள் என்று பாஜகவினரே பலர் பேச ஆரம்பித்து விட்டனர். எது இருப்பினும் அரசியல் கட்சி ரீதியாக 100 அரசியல் கட்சி தலைவர் சந்திப்பதில் யாருமே இல்லை என்று சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்க்க போனீங்கன்னா இவிஎஸ் இளங்கோவன் வந்து கமலஹாசனை பார்க்கறதுக்கு போகணும். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு பிளஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் பாலிடிக்ஸ்ல இருக்கத்தான் இருக்குங்க. எதிர்வினை, ஜெயலலிதா அம்மையாரே கார் எடுத்துன்னு போய் ஜி கே மூப்பனார் வீட்டுக்கு போலியா, ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி ஓ வைகோ வீட்டுக்கு போனாங்களே, எவ்வளோ செய்திகள் நடந்து வந்தது, எல்லாம் இருக்கிறது. ஸோ ஓபிஎஸ் உடைய குஜராத் பயணம் என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. இப்போ நம்ம நீங்களே சொன்ன மாதிரி இந்த உதயநிதி சந்திப்புல வேற ஏதேனும் தகவல்கள் இருக்கிறது? உதயநிதி சந்திப்பில் அங்க இருக்கக்கூடிய ஓரிரு ஒடிசாக்காரர்கள் அகில இந்திய அளவில் குஜராத்தை பொறுத்து மட்டும் ஒரு நிலை, குஜராத் மாடல் மாடல் என்கிறார்களே, அதே மாதிரி ஒடிசா மாடலும் அரசியலில் இருக்கிறது. அந்த ஒடிசா மாடலில் எம் கே ஸ்டாலினும் ஒன்றாக சேர்ந்து விடுவாரா என்று தெரியவில்லை. அந்த ஒடிசா மாடலில் ஒய் எஸ் ஜெகன் ரெட்டியும் இருக்கிறார், மதில் மேல் பூனை. காங்கிரசையும் விரோதிச்சுக்க மாட்டாங்க, நரேந்திர மோடியும் விரோதிச்சுக்க மாட்டாங்க. இப்படி தான் அப்படி தாவுவாங்க, அப்படி தான் இப்படி தாவுவாங்க. எது இருப்பினும் மிஸ்டர் நவீன் பட்நாயக் சிறந்த அரசியல்வாதி, அவருடன் திமுக கைகோக்குமா என்று தெரியவில்லை. அப்படியா இருந்தால் காங்கிரஸ் இருந்து ஈக்வி டிஸ்டன்ஸ், தொலை தூரில் இரண்டும் ஒரே தொலை தூரில் இருப்பார்களாகவும் புரியவில்லை. ஆக மொத்தம் திமுக குழப்பத்தில் இருப்பதாகத்தான் ஒடியாவில் இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தள தலைவர்கள் கூறுகிறார்கள். அதற்கு முக்கியத்துவம் என்ன என்றால், உதயநிதி ஸ்டாலின் வயதான 80 வயதான நவீன் பட்நாயக்கை பார்ப்பதில் நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய கோபம் கொஞ்சம் குறையுமா என்றுதான் கேள்வி கேட்கிறார்கள் பிஜு ஜனதா தள கட்சி தலைவர்கள் உதயநிதி சந்திப்பிற்கு பிறகு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமா, சமீபத்திய ஒரு சர்ச்சை எழுந்தது, அது வந்து தமிழக சட்டமன்றத்திலும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது, ராம் சேது. அந்த விவகாரம் டெல்லி அதை வந்து மீண்டும் அதை எப்படி பார்க்கிறது? இது ஏற்கனவே இருந்த திமுகவுடைய ஆட்சி காலத்துல மிகவும் விவாதிக்கப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கிறது, ஆனா பாஜகவுடைய நிலைப்பாடு வேறாக இருக்கிறது. இந்த திட்டம் சம்பந்தமான ஒரு ப்ரப்போசல் முன்வைக்கப்பட்டால் இல்ல அதை நோக்கி விஷயங்கள் நகர்ந்தது அப்படின்னா பாஜகவுடைய அந்த எண்ணம் ஒட்டும் என்னவாகிறது? இதை இரண்டு முறையாக பார்க்க வேண்டும் என்று நான் ஆதன் நேயர்களிடம் வேண்டுகோள் விடுகிறேன். ஒன்று, அரசு டு அரசு, தமிழக அரசிலிருந்து மத்திய அரசாங்கத்திற்கு என்ன நிலைப்பாடு என்பது வேறு முனையாக இருக்கும். திமுகவிலிருந்து பாஜகவிற்கு என்றால் அது ஒரு வேறு முனையாகத்தான் இருக்கும். எது இருப்பினும் நீட்டிற்கு பதில் வந்ததா இதுவரை? தமிழக சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேறியதே, நீட்டுக்கு பதில் வராமல் இருப்பது போன்றுதான் சேது சமுத்திரமும் பதில் வராது மத்திய அரசாங்கத்திடம் இருந்து. காரணம் என்ன என்று கேட்டால், உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் இதை தேசியமயமாக்கி தேசிய சின்னமாக நியமிக்க இருக்கிறோம் என்றெல்லாம் பேசியிருக்கிறார்கள். கூடிய விரைவில் அதற்கான முடிவை மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட்டில் மனு மூலமாக தாக்கல் செய்யும் என்று துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் ஓப்பனாக கோர்ட்டில் சொல்லி இருக்கிறார். ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டில் இது ஒரு சட்ட பிரச்சனை. சட்ட ரீதியாக அட்டார்னி ஜெனரல் சொலிசிட்டர் ஜெனரல் என்ன சொல்கிறார்களோ சுப்ரீம் கோர்ட்டில் அதுதான் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு. நயினார் நாகேந்திரன் வரவேற்றிருக்கிறார், மத்திய பாஜக வரவேற்கிறது, தமிழக பாஜக வரவேற்கிறது இந்த சேது சமுத்திரத்தை. ஆனால் அண்ணாமலை பேட்டியை பார்த்த பிறகு சேது சமுத்திர திட்டம் என்பது டி ஆர் பாலுவிற்கும் கனிமொழிக்கும் ஏற்க இருக்கிறது, அதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அண்ணாமலை சொல்லிவிட்டதால் கட்சி டு கட்சி எதிர்ப்பாங்க, ஆட்சி டு ஆட்சி ஆதரிப்பாங்க. இது ஒரு நிலை நடுநிலைப்பாடு, கூடிய விரைவில் முடிவெடுத்து விடப்படும். தமிழகத்தின் சட்டசபை தீர்மானம் கடப்பில் போடப்படும் மத்திய அரசாங்கத்தினால். ராமசேது சமுத்திர திட்டம் என்பது நிறைவேறப்பட முடியாத ஒன்று, அதை தேசிய சின்னமாக ஆக்குவார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து, மத்திய சட்ட வல்லுநர்கள் கருத்து கூட. இதுல இன்னொரு விஷயம், தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய யாத்திரை, இந்த யாத்திரையில என்ன, ஏன்னா நம்ம இந்த யாத்திரையை பத்தி இதுக்கு முன்னாடி பேசின விஷயம் நம்ம தான் எக்ஸ்க்ளூசிவான நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருந்தோம், யார் யார் பங்கெடுக்க போகிறார்கள், இதற்கான திட்டமிடல் எப்படி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் ஒரு ஹீட்டப்பான ஒரு ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கறத பாக்குறோம். அது வந்து இன்னும் விறுவிறுப்படைந்திருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய யாத்திரையை வந்து டெல்லி வந்து எப்படி பிளான் பண்றாங்க, இது எந்தெந்த விஷயங்கள் நகரணும்? ஏற்கனவே நீங்களே குறிப்பிட்ட மாதிரி
கல்லூரிகள்ல அவர் அதிக பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் இந்த இதுல அப்படின்னு ஏற்கனவே ஒரு நேருக்கு நம்ம கொடுத்த நேர்காணலே சொல்லியிருந்தீங்க. சோ இந்த யாத்திரை எப்படி பிளான் பண்றாங்க? இந்த அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் என்பது மத்திய பாஜகவில் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களால் வரையிடப்பட்டது. பி எல் சந்தோஷ் அவர்களாலும் அமித்ஷா அவர்களாலும் அருண் சிங் என்று சொல்லக்கூடிய ராஜ்நாத் சிங் பாதுகாப்பு அமைச்சருடைய மைத்துனர் அருண் சிங் தான் இன்று பொதுச் செயலாளராக இருக்கிறார். என்னை பொறுத்த மட்டில் கண்டிப்பாக கூடிய விரைவில் இதற்கு ஒரு வரைபடம் தயாரிக்கப்பட்டு அந்த வரைபடம் என்பது கூடிய விரைவில் வெளியாகும். ஏப்ரல் 14ஆம் தேதி திருச்செந்தூர் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டாலும் அதற்கான பிள்ளையார் சுழி என்று சொல்லுவார்கள். வட இந்தியாவில் கணேசாய நமகா என்று தான் அந்த தலைப்பின் மீது எழுதி தமிழகத்திலும் கூட பிள்ளையார் சுழி போடுவது வழக்கம். எந்த ஒரு முக்கியமான பிரச்சனைகளையோ முக்கியமான கடிதங்களை எழுதுவதற்கு முன்னே அது மாதிரி இதற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள். ஜனனம் என்று கேரளாவில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தொலைக்காட்சியை தமிழகத்திலும் ஒளி பரப்புவதற்கான ஏற்பாடுகள் ஆரம்பித்து விட்டது. இந்த மாத கடைசியிலேயே அந்த ஜனனம் என்ற ஒரு தொலைக்காட்சி தமிழகத்தில் பாஜகவிற்கு என்று சிறப்பாக வந்துவிடும். அது நடைபயணத்தினுடைய பிள்ளையார் சுழி. அதன் மூலமாக பிரதி தினம் அது அனைத்து டைரக்ட் ஹோம் டிடிஎச் பிளாட்ஃபாரத்திலும் வரக்கூடியும். ஏனென்று கேட்டால் தமிழகத்திற்கு அதை முன்னடியாக செய்ய வேண்டும் என்று மத்திய பாஜகவினர் அனுமதி செய்து விட்டனர். அதற்காக 40 கோடி 50 கோடி என்றெல்லாம் பணம் ஒதுக்க ஆரம்பித்து விட்டார்கள். தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தொலைக்காட்சி இருப்பது போன்று தமிழகத்தில் பாஜகவிற்கும் ஒரு தொலைக்காட்சி வந்துவிடும் கூடிய விரைவில். ஸோ நடைபயணத்துக்கு முன்பாக யானை வரும் முன்னே மணி ஓசை வரும் பின்னே என்று சொல்வதற்கு முன்பாக நடைபயணத்துக்கு முன்பாகவே தொலைக்காட்சி வந்துவிட்டது. தமிழக ஊடகங்களில் ஒரு தலைப்பட்சமாக இருப்பது இனி நிறுத்தப்படும். எப்படி ஆங்கில தொலைக்காட்சி நிலையில் 2013 ரிப்பப்ளிக் என்று அருணா கோஸ்வாமி எனது இனிய நண்பர் ஆரம்பித்து மத்திய பாஜகவிற்கு ஊக்கம் அளித்து 2019 மத்திய பாஜக ஆட்சி வருவதற்காக அருணா கோஸ்வாமி ஹிந்தி பெங்காலி ஆங்கிலம் போன்ற தொலைக்காட்சியை துவக்கினாரோ மத்திய பாஜக அனுமதியுடன் உதவியுடன் பண உதவியுடன் அதே மாதிரி ஜனனம் தொலைக்காட்சி தமிழகத்தில் பாஜக வேரூன்றுவதற்காக ஆரம்பித்து விட்டார்கள். நடைபயணத்துக்கு முன்பாக அது அனைத்து டிஜிட்டல் பிளாட்ஃபாரத்திலும் வந்துவிடும். உதாரணமாக டாடா ஸ்கை அந்த சன் கேபிள்ஸ் என்னென்னலாம் சொல்றாங்க பாருங்க, ஒரு ஏர்டெல் வீடியோகான் அந்த மாதிரி அதுல அனைத்து டிடிஎஸ் பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கும் அது வந்துடும். அதை தவிர விளம்பரம் அதிகமாக கிடைக்கும் மத்திய அரசாங்கத்துடைய. அதையும் தவிர ஒரு விதத்திற்கு பார்க்க போனால் ப்ரோ ஏடிஎம்கேவாக ஆன்டி டிஎம்கேவாக அது இருக்கும். எப்படி அண்ணாமலை அவர்கள் தமிழக யூடியூப்களில் பிரபலமாக இருக்கிறார்களோ சமூக வலைத்தளங்களில் அதை கொஞ்சம் ஒன் பேட் அப்கிரேட் பண்ணிட்டு டெலிவிஷன்ல வந்துருவாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் மத்திய பாஜக இருவருமே சேர்ந்து நடைபயணம் தொலைக்காட்சி என்றால் அது 2026 நோக்கித்தான் செல்கிறது. சட்டசபையில் கண்டிப்பாக 40 MLAக்கள் வர வேண்டும் என்ற ரீதியில் தான் நடைபயணம். அதற்கு முன்பாக 2024 லோக்சபா தேர்தலில் 5 முதல் 8 MP வர வேண்டும் என்று அண்ணாமலைக்கு உத்தரவு கொடுத்தார்கள். சமீபத்தில் நடந்த தேசிய பொதுக்குழு கூட்டத்தில் பாஜக கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் பற்பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. அது தமிழகத்தில் இன்னும் கசியவில்லை. ஆதன் தொலைக்காட்சி மூலமாக நான் பற்பல விஷயங்களை கேள்விப்பட்டேன். ஒரு சிலதான் ஊர்ஜிதமாகிவிட்டது. அதில் என்ன என்று கேட்டால் அண்ணாமலைக்கு டோட்டல் கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்க. நடைபயணத்திற்கு 30 அல்லது 40 வட இந்தியாவிலிருந்து சீனியர் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், அதாவது வயதில் அண்ணாமலையை விட சிறியவராக இருக்கிறார்கள், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாரதிய யுவ ஜனதா கட்சியினுடைய தேஜஸ்வி சூர்யாவிற்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய பலர் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல் பிரதேசம் போன்ற இடங்களில் மாறி மாறி 60 பேர்கள் வர இருக்கிறார்கள். அண்ணாமலையிடம் தொடர்ந்து பயணம் செய்ய இருக்கிறார்கள். அதன் மூலமாக எப்படி ஓபிஎஸ் குஜராத் சென்றாரோ, எப்படி உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒடிசா சென்றாரோ, அதே மாதிரி தமிழகத்தில் ரிவர்ஸ் சைடில் வருவாங்க இவங்கள்லாம். இந்த யூத் பிஜேபி லீடர்ஸ் மத்திய பிரதேசத்திலிருந்து, குஜராத்திலிருந்து, உத்தராகண்டிலிருந்து, உத்தரப்பிரதேசம் போன்ற பஞ்சாப் போன்ற இடங்களில் 60-60 பேராக வந்துட்டே இருப்பாங்க. அவர் விழுப்புரம் வந்துட்டாருன்னா 60 பேர் வருவாங்க. ஒரு 4 நாள் அவங்களோட தொடர்ந்து பயணம் செய்வார்கள். ஸோ அதே மாதிரி அவர் ஒரு நூதன திட்டத்தையும் வளர்த்து இருக்கிறார்.
வரைந்திருக்கிறார் அண்ணாமலை. ஒருவர் வீட்டில் தங்கிவிட இருக்கிறார் ஒரு ரூம்ல. அவருக்கு பாதுகாப்பு இருந்தாலும் பாதுகாப்பிற்கான ஏற்பாடு அங்கங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தது கூட நடைபயணத்திற்கு வெற்றி பயணமாக முடிய வேண்டும் என்று பாதுகாப்பு ரீதியாக அவருக்கு ஒரு இன்னல்கள் வரக்கூடாது என்பது தமிழக போலீசார் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாது போனதுதான். எனக்கு சொன்ன பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கூட சொன்னார், எப்படி கவர்னர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு கவர்னர் போய் கேஸ் போடுவாங்களா சார், தனக்கு அவமானம் வந்துடுச்சுன்னுட்டு. அதுவும் திமுக பேச்சாளர் அந்த யாரு, அவர் கிருஷ்ணமூர்த்தி, சிவாஜி கிருஷ்ணன் வாயன், அவர் பேசினதுனால என்ன ஆச்சு பாருங்க. ஒரு தமிழக போலீசார் மீது அவநம்பிக்கை வந்து விட்டது. ஏன்னா அவங்க எஃப்ஐஆர் கொடுத்து ஃபைல் பண்ணாத இருக்காங்க. எஃப்ஐஆர் கொடுத்து அந்த டெஃபமேஷன் கேஸ்னர், அந்த டெஃபமேஷன் கேஸ் மேலே போட்டாங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டது. ஆக மொத்தம் என்ன அர்த்தம், தமிழக போலீசார் மீது கவர்னருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை என்று. அந்த ரீதியில் பார்த்தால் அண்ணாமலைக்கு இசட் பிளஸ் கொடுத்தது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு சூசக சுகமான தகவல் என்ன என்று கேட்டால், அந்த பாதுகாப்பு மூலமாக அண்ணாமலைக்கு வெற்றி வாகை சூடும். அந்த நடைபயணம் என்பது 117 நாள் நடைபயணம் என்பது தமிழக அரசியலில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கிராம அளவில் பாஜக கொடி பறக்க இருக்கிறது. நரேந்திர மோடி அவர்களுடைய செயல் திட்டங்கள், நரேந்திர மோடி கொடுக்கக்கூடிய திட்டங்கள், நரேந்திர மோடியினுடைய பெயர் இப்ப சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம். கோ பேக் மோடின்னு சொல்ல சொல்லுங்களேன் பார்க்க, டிஎம்கே சொல்லுவாங்களா இப்போ தைரியம் இருக்குதா அந்த மாதிரி பண்றதுக்கு? இல்ல அந்த கருப்பர் கூட்டம்லாம் வந்தாங்களா, அவங்க என்ன பண்ண போறாங்க இப்போ, இருக்குமா அது? ஆக மொத்தம் திமுகவை இப்படி இருக்க பிடிக்கிறதுக்கு தான் பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அந்த சர்ச்சை வந்து இப்போ எப்படி சார் இருக்கு? ஏன்னா இந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு வந்து அவர் அந்த பிரயோகம் பத்தின அவர் சொன்ன கருத்துக்கு அவர் ஒரு விளக்கம் மாதிரி இன்னொரு மேடையில வந்து சொன்னார் அப்படிங்கறத பாக்குறோம். இப்போ ஆர் என் ரவி அவர்கள் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காரு, குறிப்பா வந்து நீங்களே சொன்ன மாதிரி ரொம்ப வரலாற்றுலயே வந்து ஆளுநர் வந்து பதிவு பண்ற முதல் வழக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆளுநர் ஆர் என் ரவியோடைய அந்த நகர்வு அப்படிங்கிறது இனிமே வரும் காலங்களில் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்களை நோக்கி நகர இருக்கிறார்? ஆர் என் ரவி அவர்களை என்று தனிப்பட்ட முறையில் பார்க்காதீர்கள். ஆர் என் ரவியை, ஆர் என் ரவி பின்னாடி அமித்ஷா இருக்கிறார், அமித்ஷாக்கு பின்னாடி நரேந்திர மோடி இருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன் எத்தனை தலைவலி கொடுத்தார்கள் கே சந்திரசேகர் ராவுக்கு, தெலுங்கானா ஆளுநர், தெலுங்கானா முதலமைச்சருக்கு. அதே போன்று ஆர் என் ரவி எப்படி பின்னாரை விஜயனுக்கு அரீப் முகமது கான் தலைவலி கொடுக்கிறாரோ, அதே மாதிரி ஆர் என் ரவி மு க ஸ்டாலினுக்கு. எப்படி மம்தா பானர்ஜிக்கு ஜெய்தீப் தங்கர் ஓட விட்டாரோ, அதே மாதிரி திமுகவை ஓட விடுவதற்காகத்தான் ஆர் என் ரவி. ஸோ ஆர் என் ரவி என்பவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஆர் என் ரவி என்பவர் பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தை செயல்படுத்துவதற்கான அந்த திட்ட வட்டங்களை எல்லாம், அதாவது ஒரு ஹீஸ் லைக் ரெப்ரசன்டேட்டிவ். ஆக மொத்தம் என்னை பொறுத்த மட்டும் ஆர் என் ரவி செய்வது அனைத்தும் மத்திய பாஜக மத்திய அரசாங்கத்தினுடைய ஆசீர்வாதங்களால் செய்யப்படுகிறது. அதற்காகத்தான் ஹிந்துத்வாவை முன்னிறுத்தி கோவிலுக்கு செல்கிறார், மடாதிபதிகளை பார்க்கிறார். நேற்று கூட ஒரு விநாயகர் கோவிலுக்கு சென்றிருந்தார், பேசுகிறார், தேசியமயமாக்குவோம் என்கிறார், அதாவது தேசியம் என்று பேசுகிறார். திமுகவினுடைய திராவிட இயக்கத்திற்கு எதிராகவே அதில் பேசுவது வேண்டுமென்றே பாஜக செய்து இருக்கிறது. இவரை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆக அவருடைய தொண்டு தொடர்ந்து வரும். திமுகவிற்கு தலைவலி கொடுப்பதற்காகத்தான் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஆர் என் ரவி அனுப்பித்திருக்கிறார்களே தவிர, ஆர் என் ரவி என்பவர் ஒரு தனிப்பட்ட மனிதர் அல்ல. இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு சர்ச்சை, இந்த ஒரு சர்வதேச ஊடகம் பிபிசி அவர்கள் வெளியிடக்கூடிய அந்த இந்தியா குஷின் மோடி என்ற ஒரு ஒரு அந்த சீரீஸ், அது வந்து ஒரு மிகுந்த ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மளுடைய வெளியுறவுத்துறை ஸ்போக்ஸ் பர்சன் கூட அதுக்கு பேசியிருக்கிறார். இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலும் அந்த விவகாரம் எதிரொலித்திருக்கிறது அப்படிங்கறது பாக்குறோம். இந்த திடீர்னு இந்த மாதிரியான ஒரு ஒரு படம், ஒரு சர்ச்சைக்குரிய படமாக இது வந்து வெளிவரத்துக்கான காரணம் என்ன? இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் எப்படி பாக்குறாங்க, குறிப்பாக டிப்ளமேட்ஸ்ல இருந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இருந்து அவங்க அவங்களுடைய வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது இதை ஒட்டி விஷயமா என்ன இருக்கு? இதை ஒட்டி விஷயம் என்ன பொறுத்த மட்டத்தில், பாஜக இந்த பிபிசி விஷயத்தை, அதற்கு பின்னாடி எதிர்கட்சிகள் இருக்கின்றன,
இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தான் அதற்கு பின்னாலே இருக்கிறது, சாம் பெட்ரோடா என்பவர் தான் இதற்கு வச்சனகர்த்தா என்றெல்லாம் பேசுகிறார்கள். எது இருப்பினும் ஏன் இந்த சமயத்தில் வர வேண்டும்? இந்திய அரசாங்கம், இந்திய பொருளாதாரம், இந்திய நிதிநிலை அறிக்கை, இந்தியா 2023 G20 அதாவது தலைமை போயிருக்க இருக்கிறது, சாங்கை கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுக்கு தலைமை ஏற்க இருக்கிறது, இன்டர்பாலுக்கு தலைமை ஏற்க, ஆக மொத்தம் உலகத்தில் விஸ்வகுரு என்று ரீதியில் இந்தியா வளரக்கூடாதே என்று இந்தியாவிற்கு விரோதமாக இருக்கக்கூடிய இங்கிலாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் போன்றவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய சதி திட்டம் என்று தான் பற்பல பாஜகவினரும் பற்பல எதிர்கட்சிகளும் பற்பல டிப்ளமேட்டும் டெல்லியில் பேசுகிறார்கள். நரேந்திர மோடிக்கு அதிகமாக பொருளாதார ரீதியில் இங்கிலாந்தை பின்தங்கிவிட்டு இந்தியா முன்னேறிவிட்டது. கொரோனா காலத்தில் இந்தியாவை நன்றாக சிறந்த சேர்ப்பித்தா என்று வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சர்டிபிகேட் கொடுத்தாங்க, நற்சான்றிதழ் வழங்கினார்கள் நரேந்திர மோடிக்கு. 240 கோடி மக்களுக்கு ஊசி போட்ட நரேந்திர மோடிக்கு பொருளாதாரத்திலையும் இங்கிலாந்தை விட இந்தியா முன்னேறிவிட்டது. 5 இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பக்கம் கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 இந்தியா வந்துட்டு முதல்ல 8 இருந்து இப்போ 5 போயிடுச்சு. இதெல்லாம் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு காழ்ப்பு உணர்ச்சி, விரோத உணர்ச்சி, எதிர்ப்பு உணர்ச்சி. இதனால்தான் அவர்கள் அதை மறைப்பதற்காக அரைச்சமாவே அரைக்கிறாங்க, பழைய மாவே போட்டு சுத்து சுத்து சுத்துறாங்க. அதாவது இப்போ இங்கிலாந்தில் 2002 நடந்த 20 வருடத்திற்கு முன்பாக நடந்த கொலை பற்றியும் படுகொலை பற்றியும் ஒரு டாக்குமெண்ட்ரி வருது. அந்த பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் அவங்க வந்து பிபிசி தமிழ் சேனலை மூடிட்டாங்க, பிபிசி ஹிந்தி சேனலை மூடிட்டாங்க, பிபிசி இங்கிலீஷ் சேனலை மூட போறாங்க. காரணம் என்ன என்று கேட்டால், இங்கிலாந்து அரசாங்கத்திற்கும் பிபிசிக்கும் சண்டை வந்து விட்டது. போரிஸ் ஜான்சன் என்பவர் பிரதமராக இருந்த பொழுது சண்டை போட்டார், நன்றாகவே போட்டார். ஆனால் பிபிசி வந்து இங்கிலாந்தில் நடக்கக்கூடிய கொலைகளை, ஸ்காட்லாந்தில் நடப்பதை பற்றி கூட கவலை இல்லாத பிபிசி 20 வருட பழைய கதையை அரைச்சமாவே அரைப்பதை தவிர, என்னை பொறுத்த மட்டும் டிப்ளமேட்ஸ் எல்லாம் அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க. இதே பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் இலங்கையில் 2009 நடந்த ஜன படுகொலை, ஈழத்தமிழர்களை படுகொலை செய்தார்களே, மத்திய காங்கிரஸ் அரசும் அப்போது திமுக அதன் அங்கம் வகித்ததே, அதை பற்றி பிபிசி அந்த தொலைக்காட்சியில் போடுவார்களா? பிரபாகரன் கொன்றார்களே, தமிழின தலைவர் பிரபாகரனையும் தமிழத்தில் 2 லட்சம் தமிழர்கள் கொலைப்படை செய்யப்பட்டார்கள், அதை பற்றி பிபிசி திரைப்படமாக காண்பிக்குமா? அதே மாதிரி 2023 தயவு செய்து பிபிசிக்கு 1984 இந்திரா காந்தி அம்மையார் மறைந்த போது சீக்கியர்களை படுகொலை செய்தார்களே, 8500 சீக்கியர்களை உயிரோடு எரித்தார்களே காங்கிரஸ்காரர்கள், அதை பற்றி பிபிசி போடுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் எதிர்வினையாக. அது பற்பல ஆங்கில இந்தி தொலைக்காட்சிகளை விவாத பொருளாகிவிட்டது. எது இருப்பினும் சமயத்தில் டைமிங் ஃபேக்டர் தான் பார்க்கணுங்க வினோத். இது ஏன் இப்போது வருகிறது? நாடாளுமன்றம், நாடாளுமன்ற கட்டிடம், டெல்லி வந்து பாருங்க. தயவுசெய்து பழைய டெல்லி இல்லை, நான் 40 ஆண்டுகள் டெல்லியில் இருக்கிறேன். இந்த 40 ஆண்டுகளில் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் நடந்த ஒரு முன்னேற்றம், டெல்லி வந்தீங்கன்னா மாற்றி விட்டாரு டெல்லி. இப்போ வந்து மெட்ரோ 400 கிலோமீட்டருக்கு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குங்க, இங்கே 85 ஸ்டேஷன் இருக்குங்க. அதெல்லாம் நரேந்திர மோடி 8 ஆண்டு காலத்தில் செய்து காண்பித்தது. அதையும் தவிர நரேந்திர மோடியை பொறுத்த மட்டில் பற்பல புதிய பாராளுமன்ற கட்டிடம் வந்து விட்டது, அடுத்த மாதம் திறக்க போறாங்க. அதுக்கு என்ன, அதை பிபிசி காமிப்பாங்களா? இந்தியாவில் 240 கோடி பேருக்கு ஊசி போட்டார், அதை பிபிசி காமிக்குமா? என்னங்க இது? இப்போ வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து போட்டிருக்காங்க, அது 8-9 இடத்துல பண்ணியிருக்காங்க. தமிழகத்தில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு நூதன சாலை ஒன்று போட்டு கொண்டிருக்கிறார் நிதின் கட்கரி, அதை காண்பிக்குமா பிபிசி? அதையெல்லாம் விட்டு விட்டு ஏதோ 2002 நடந்தது கண்டிப்பாக சொல்ல காண்பிக்க வேண்டும். அது ரீஹேஷ் பண்ணி ரீசைக்கிள், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ரீசைக்கிள் செய்வது என்று. பழைய மாவு அரைச்சி விட்டு அரைச்சிட்டு அதையே தோசையாக போட்டு கொடுத்துருது, அதான் ஹோட்டலில் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கதையை பிபிசி பண்ணியிருக்காங்க நேயர்களுக்கு. என்னை பொறுத்த மட்டில் வரக்கூடிய நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனை எழுப்பப்படும். இந்த பிரச்சனைக்கு பின்னால் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பதாக மத்திய பாஜகவினர் குற்றம் சாட்டுகின்றனர். டைமிங் இஸ் தி ஃபேக்டர் என்றும் சொல்லுகிறார்கள். அதுல பேசக்கூடிய நபர்களும் அந்த டாக்குமெண்ட்ரி வசீஸ் நம்ம பார்த்தோம்,
அதுல பேசக்கூடிய நபர்கள் இப்போ உதாரணமாக சொப்பன்தாஸ் குப்தா அதுல வந்து பேசியிருக்காரு, அப்புறம் டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு சில பேர் பேசிருக்காங்க, சில பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க அப்படிங்கிற போது அதுல ஒரு கார்டு போட்டே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 20 பேர்கிட்ட நாங்க வந்து அப்ரோச் பண்ணோம், பட் ஆனா அவங்க பேச மறுத்துட்டாங்க, ஏன்னா அவங்களோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு கருதி. ஸோ இவ்வளவு சீரியஸா ஒரு விஷயத்த அவங்க வந்து 2002 நடந்த ஒரு சம்பவத்தை 2023 அவர்கள் வந்து ஒளிபரப்பணும் அப்படின்னா அதுக்கான காரணமா என்ன சொல்லப்படுது? காரணம் வந்து நரேந்திர மோடி மீது இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சி, வேற ஒன்றுமே கிடையாது. இதே பிபிசி ஸ்வபன் தாஸ் குப்தாவிடம் ஒரு மணி நேரம் பேட்டி எடுத்து ஒரு நிமிஷம் காண்பித்திருக்கிறார்கள். அது என்ன பத்திரிகை தர்மமா? அது உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், இலங்கையில் படுகொலை செய்யப்பட்டது காங்கிரஸ் அரசாங்கம் 2009 மத்திய அரசாங்கத்தில் இருந்தபோது, திமுக சென்னையில் இருந்தபொழுது, தமிழகத்தில் இருந்தபொழுது, அப்பொழுது இருந்த பற்பல நிருபர்களை வைத்து பிபிசி இப்பொழுது பேட்டி எடுக்குமா? வைகோவை பிபிசி பேட்டி எடுப்பார்களா? கனிமொழியை பேட்டி எடுப்பார்களா? அல்லது பிபிசியினுடைய சென்னை நிருபராக இருப்பவர், இலங்கை நிருபராக இருப்பவர்கள் எல்லாம் அந்த பழைய கதையை இப்ப சொல்ல முடியுமா? தமிழகத்தில் கொந்தளிக்குமே. இப்ப இந்த 7 பேர் விடுதலையில் பிபிசியினுடைய கருத்து என்ன? அவர்கள் விடுவதை விரும்புகிறார்களா, எதிர்க்கிறார்களா? ஸோ ஆக மொத்தம் பிபிசி என்பது தமிழக ஊடகம் மாதிரி ஒரு தலைப்பட்சம் ஆகிவிட்டது என்று தான் சிலர் கருதுகிறார்கள். நன்றி சார், பல்வேறு கேள்விகள் பதிலளிச்சீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.